ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த பேசிக் ஃபார்முலா வந்து எக்ஸலில் தெரியல. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. வேறு நிறையா வீடியோஸ் வந்து என்னோட இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வந்து இஃப் ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேம் போட்டிருக்கேன், மார்க் போட்டிருக்கேன், ரிசல்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 35 வந்து பார்டர் பாஸ், ஸோ 35 மேலே வாங்கினா பாஸ், அதே போல் 35 கம்மியாக வாங்கினா ஃபெயில் அப்படின்னு சொல்லி வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இஃப் ஃபார்முலா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த 38 அப்படிங்கிறது வந்து நான் 34 மாற்றினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகிடுது. ஸோ அதே வந்து 34 பதிலாக நான் வந்து 36 கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஃபார்முலா வந்து எப்படி செட் பண்ணுறது, இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறப்ப சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறையா விதமான சொல்யூஷன் கொடுக்க முடியும் எக்ஸலை பொறுத்த வரைக்கும். இது வந்து பேசிக்காக தான் நான் சொல்கிறேன், பட் ஆனால் வந்து இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்டாக கொடுக்க முடியும். அது வந்து ரொம்ப பெஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இஃப் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும். இது வந்து பேசிக் ஃபார்முலா தான். ஸோ ஃபர்தராக வர்ற வீடியோவில் வந்து இஃப் ஃபார்முலாலே வந்து எது நம்ம வந்து அட்வான்ஸ்டு ஃபார்முலா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் புதுசாக. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நேம், ஸோ நேம் டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட். ஸோ நேம் வந்து இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நேம் டைப் பண்ணிட்டேன். ஸோ மார்க்ஸ் வந்து அப்புறமே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல தான் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ சென்டர் டெக்ஸ்ட்டு, அதே போல் வந்து மிடில் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ மற்றது எல்லாமே வந்து ஹைட் ஆகிறதுக்காக டோட்டலாக செலக்ட் ஆல் கொடுத்துட்டு, இதை வந்து ஒயிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணி நான் வந்து பார்டர் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபார்முலா. ஸோ இந்த இஃப் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கொடுத்துருங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ஐஎஃப் இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்து வேணும், என்ன வேல்யூ நம்ம வந்து இங்கே கொடுக்குறோமோ அந்த வேல்யூ செலக்ட் பண்ணணும். அதாவது E5 அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணாலும் ஓகே, இல்லை இது நீங்கள் செலக்ட் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக E5 எடுத்துக்கும். ஸோ கிரேட்டர் தென் 35 அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 35 நம்ம இந்த மார்க்ஸில் வந்து 35 மேலே வந்து இருந்து அப்படின்னா என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன். ஸோ கமா கொடுத்துட்டு டபுள் கோலன் ஓப்பன் பண்ணி PASS பாஸா. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கமா கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் கோலன் ஓப்பன் பண்ணி FAIL ஃபெயிலா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறோம். அதாவது 35 மேலே வந்து வந்துச்சு அப்படின்னா, ஸோ பாஸாக ஃபெயிலாக அப்படின்னு சொல்லி எடுத்துக்க சொல்லி நம்ம வந்து வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன் இதுதான். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ என்டர் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே டீஃபால்ட்டாக வந்து ஃபெயில்னு தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், 35 கொடுத்தீங்கன்னா ஃபெயில்னு தான் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 கொடுங்க. ஸோ பாஸ்ன்னு எடுத்துக்கிச்சு. இதுக்கெல்லாமே நீங்கள் தனியாக ஃபார்முலா கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த கர்சரை வந்து இங்கே கொண்டு போனீங்கன்னாவே இந்த கர்சர் வந்து பிளாக் ஆகிடும். அதை பிடிச்சி இழுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகிடும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 38 நான் கொடுக்குறேன் பாஸ்னு வந்துச்சு. ஸோ ஒரு 26 கொடுக்குறேன் ஃபெயில்னே இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து நான் 85 வேணும் கொடுக்குறேன். ஸோ பாஸ்னு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா இப்போ நீங்கள் இதை ஃபெயில்னு கொடுக்குறீங்க, இதை பாஸ்ன்னு கொடுக்குறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 33 கொடுத்தோம்னா பாஸ்ன்னு வரும், அதே போல் வந்து 36 கொடுத்தீங்கன்னா ஃபெயில்னு வரும். ஸோ ஃபார்முலா கொடுக்குறப்ப இன்டர்சேஞ்சாக கொடுக்கக்கூடாது, கரெக்டாக கொடுக்கணும்.
இப்போ வந்து 35க்கு மேலே இருந்தால் பாஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு என்ன ரிசல்ட் வரணும், அதாவது 35க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் பிஏ எஸ்எஸ் பாஸ்ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஏன்னா 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு கொடுக்கணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இல்லை 35க்கு மேலே இருந்ததுன்னா ஃபெயில் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெயில்னு கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து தப்பாக தான் வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. ஸோ வந்து மாற்றி கொடுக்காதீங்க. ஸோ 35க்கு மேலே இருந்தது அப்படின்னா பாஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்ன்னு கொடுங்க. 35க்கு மேலே வந்து இருந்ததுன்னா ஃபெயில் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு ஃபெயில், செகண்ட் வந்து பாஸ்ன்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஃபார்முலா தான் இது இஃப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இஃப்பில் வந்து நிறையா விதமான ஃபார்முலாஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இஃப்பில் வந்து பேசிக்கான ஃபார்முலா வந்து இது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் வந்ததுன்னா கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ இதுலேயே வந்து அட்வான்ஸ் ஃபார்முலா வந்து ஃபர்தராக வர வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த பேசிக் ஃபார்முலா வந்து எக்ஸலில் தெரியல. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, வேறு நிறையா வீடியோஸ் வந்து என்னோடய இருக்குது, தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.